செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் அதிமுக தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் நந்தகுமார் ஏற்பாட்டில் திருப்போரூர் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மடையத்தூர், செம்பாக்கம், மயிலை, வெங்கூர், பெருந்தண்டலம், மேலையூர், நெல்லிக்குப்பம், கீழூர், கொட்டமேடு ஆகிய ஊராட்சிகளில் கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் தண்டரை கே மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஆனூர் பக்தவத்சலம், இளைஞரணி மாவட்ட செயலாளர் பையனூர் ஆர் கே குமார், இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கோவலம் எம் பாஸ்கர், கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் சுரேஷ் ராமச்சந்திரன், மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் ஜி கே பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளுக்கு குளித்தலை சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்வு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்ட கழக பொருளாளர் கண்ணதாசன் தலைமையில் குளித்தலை ஒன்றிய பெருந்தலைவர் டி டி விஜய விநாயகம் மற்றும் குளித்தலை நகரச் செயலாளர் ராஜாளி மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக செயலாளர்கள் கருணாகரன், சந்திரசேகர், இளங்குமரன், ரங்கசாமி, பேரூர் கழக செயலாளர்கள் தமிழ்செல்வன், திருப்பதி, நகர்மன்ற உறுப்பினர் கணேசன் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நாய்க்கநேரி, பனங்காட்டேரி, சீக்கஜோனை, காமனூர் தட்டு, நாச்சார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மாதனூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜோதி ராமலிங்கராஜா ஏற்பாட்டில் கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளிடம் உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாநில இணைச் செயலாளர் டில்லிபாபு, மாதனூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் பொறியாளர் வெங்கடேசன், தகவல் தொழில்நுட்ப மண்டல இணைச் செயலாளர் கோபிநாத், தலைமை செயற்குழு உறுப்பினர் கலா சவுந்தரராஜன், ஒன்றிய அவைத்தலைவர் ரத்தினம், ஒன்றிய துணைச் செயலாளர் சிவகுமார், இணைச் செயலாளர் ராஜானந்தன், தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி வடக்கு பகுதி கழகத்தின் சார்பில் வடக்கு பகுதி கழக செயலாளர் ஜனார்த்தனன் தலைமையில் கழக நிர்வாகிகளுக்கு புதிய உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் எம் ஆர் ரெட்டி, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அமர்நாத், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர்கள் ஏழுமலை, தனசேகர் மற்றும் பகுதி கழக நிர்வாகிகள், பிற அணி செயலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி, உடுமலை தெற்கு ஒன்றியம் மற்றும் தளி பேரூராட்சியைச் சேர்ந்த கழக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக செயலாளருமான சி மகேந்திரன் கலந்து கொண்டு உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உடுமலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் போகநாதன், தளி பேரூராட்சி கழக செயலாளர் ராமலிங்கம், மாவட்ட துணைச் செயலாளர் தம்பு என்ற பார்த்தசாரதி, விவசாய அணி ஒன்றிய செயலாளர் திரு நடப்பன் என்ற திருமூர்த்தி, ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளை கழக செயலாளர்கள், வார்டு கழக செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் என பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்டம் உகாயனூர், வடக்கு அவிநாசிப்பாளையம், பொங்கலூர், மாதப்பூர், கள்ளிப்பாளையம் ஊராட்சி, வடமலைப்பாளையம், வாவிப்பாளையம், கேத்தனூர் ஆகிய ஊராட்சிகளில் கழக உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான உடுமலை ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் எம் எஸ் எம் ஆனந்தன், பொங்கலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் யு எஸ் பழனிசாமி, கழக நிர்வாகிகள், கழக உறுப்பினர்கள் பலர் பங்கேற்றனர். தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் விருகம்பாக்கம் தெற்கு பகுதி 136வது கிழக்கு மற்றும் மேற்கு வட்டக்கழகம் சார்பில் வட்டக்கழக செயலாளர்கள் எஸ் பி பழனிராணி, அண்ணநகர் டி கோவிந்தன் தலைமையில் சென்னை விஜயராகபுரத்தில் கழக நிர்வாகிகளுக்கு உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விருகம்பாக்கம் தெற்கு பகுதி கழக செயலாளர் ஏ எம் காமராஜ் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான விருகை வி என் ரவி கலந்து கொண்டு உரிமை சீட்டுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் கோ சாமிநாதன், ஜெகநாதன், முத்து, சக்திவேல், வரதன், ஜெனிஃபர், பழனியப்பன், பொன்னி தர்மராஜ், சுகப்பிரியா உட்பட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
வேலூர் மாவட்டம் கே வி குப்பம் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் தலைமையில் அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கப்பட்டது. இதில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன் கலந்து கொண்டு உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர் உரிமைச் சீட்டை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வேலூர் புறநகர் மாவட்ட கழக பொருளாளர் காடை மூர்த்தி, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பாபு, பொதுக்குழு உறுப்பினர் கோபி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு திருவோணம் வடக்கு ஒன்றியம் சார்பாக தெற்கு கோட்டை கிராமத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டு வழங்கப்பட்டது. மத்திய மாவட்ட செயலாளர் மா சேகர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச் சீட்டுகள் வழங்கப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர் ஆர் காந்தி, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் துரை திருஞானம், கழக விவசாய பிரிவு இணை செயலாளர் ராஜமணிக்கும், மாவட்ட துணை செயலாளர் மசிலாமணி, மாவட்ட கவுன்சிலர் சகுந்தலா திருஞானம், திருவோணம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வினோத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.